ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, நைட்டு டின்னர் தான் செய்ய போகிறோம். சப்பாத்தியும் மில் மேக்கர் கிரேவி பண்ண போகிறோம், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாரி மில் மேக்கர் கிரேவி பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் சப்பாத்திக்கு மாவு பினைஞ்சி வச்சாச்சு, இங்க பாருங்கள். அதுக்குள்ளே சுடுதண்ணியும் வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் மில் மேக்கர் எடுத்திருக்கேன், அது சுடுதண்ணியில் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 செகண்ட், ஒரு 5 செகண்ட் இருந்தால் போதும். இந்த சுடுதண்ணியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணி வந்து நல்லா மலர்ந்துருக்கணும். நான் சிம்மில் வச்சுருந்தேன், ஏன்னா ரொம்ப மில் மேக்கர் ஊறிடுச்சுன்னா சொதன்னு இருக்கும். அதுக்காக தான் நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வடிகட்டிடலாம். நம்ம வடிகட்டி கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ போதும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வானலி ஒன்று வச்சுருக்கேன், மில் மேக்கரெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாதி ஹீட் ஆனால் போதும். ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, அந்த மில் மேக்கருக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மில் மேக்கர் வச்சுருக்கோம் பாருங்கள், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா உப்பு காரம் சூப்பராக உங்களுக்கு ஏறி வரும், டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நல்லா ரிச்சாக கிடைக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வந்து தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து பட்டரில் கூட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இது போல் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெயில் எடுத்துருக்கேன். ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த கிரேவியும் நான் தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், எல்லாத்துலேயும் கோட்டிங்க. இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சிம்மில் வச்சு தான் நீங்கள் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள்லாம் கலந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ அதே வானலியில் ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே பாருங்கள், பிரிஞ்சி இலை, கடல் பாசி, அன்னாச்சி பூ, ஒரே ஒரு 7 ஏலக்காய், பட்டை, லவங்கம் ஒரு 7 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் நான் நல்லா சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா ஒரு 80% வதங்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம், கிரேவிக்கு தகுந்த மாரி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மில் மேக்கரில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ஒரு 80%. அதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே
காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியோட ஈரப்பதம் போகணும். கொஞ்சம் நல்லா ட்ரையாக தண்ணி வத்துற அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த அளவுக்கு ட்ரை ஆனவுடனே கொத்தமல்லியும் புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்லா ஈரப்பதம் போயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மில் மேக்கரை மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கணும். ஒரு 2 செகண்டு அப்படியே தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளி அரைச்சோம்ல, மிக்ஸி ஜாரை கழுவி நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கிரேவியை பொறுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறேன். இந்த காரம் இல்லாத நெய் சாதம் அந்த மாரிலாம் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரிய வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கிரேவி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ தண்ணி வந்து அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிய வச்சு எடுத்துக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தக்காளி பழம் போட்டிருக்கனால புளிப்பு கரெக்டாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா 1/4 மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 நிமிஷமாக கிரேவி நல்லா மலர்ந்து வருது, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருக்கு பாருங்கள். பாருங்கள் கிட்டத்தில் உங்களுக்கு காட்டுறேன், செம்மையாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நான் இந்த பக்கம் தோசைக்கல்லும் வச்சுருக்கேன். இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடிய நல்லா வெந்தயத்தாள் நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நல்லா உங்களுக்கு வந்து மில் மேக்கரில் நல்லா காரசாரமாக டேஸ்ட்டு வந்து நல்லா அந்த தேங்காய் எண்ணெயில் வதக்கி எடுத்ததுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தியை சுடலாம். ஒரு பக்கம் இது மலர்ந்து வரட்டும் இன்னொரு 5 நிமிஷம். 10 நிமிஷம் ஆல்ரெடி நான் நல்லா ஃபுல்லாக வச்சு ஸ்டவ்வை கொதிக்க வச்சுட்டேன். இப்போ இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். இந்த பக்கம் நம்ம சப்பாத்தி சுட்டுக்கலாம். கல் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிருக்கு.
இப்போ வந்து திருப்பிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எப்பயுமே எண்ணெய் வந்து கொஞ்சமாக நீங்கள் கரண்டியோட பின்பக்கம் இருக்குது பாருங்கள், அந்த பக்கமாக அப்ளை பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக வரும். எண்ணெயை ஊற்றாமல் இந்த பக்கமாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை திரி போட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் டச்சில் இருக்கும். அடுத்த சப்பாத்தியும் போட்டிருக்கேன், இந்த பக்கம் கிரேவியை பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகியிருக்கு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை உங்களுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு காட்டுறேன். சப்பாத்தி பாருங்கள் செம்மையாக உப்பி வருது, எப்படி உப்பி வருது பாருங்கள். மாவு வந்து நீங்கள் கரெக்டாக பிணைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, செமையாக உப்பியும் வரும், நல்லா சாஃப்ட், ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு சாஃப்ட் இருக்கும். அதேமாரி கல் வந்து சூடு வந்து கரெக்டானதில் இருக்கும், ஃபுல்லாக சூடு கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சப்பாத்தி சுட்டிங்கன்னா நாலா பக்கமும் நல்லா வெந்து வரும், நல்லா உப்பியும் வரும். இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். சூப்பராக மில்மேக்கர் கிரேவியும் சப்பாத்தியும் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் கொடுங்க, ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.